தமிழ் உலகங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரைன் என்ஜினியரிங் இந்த மரைன் என்ஜினியரிங் என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் வேலைகள் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் இந்த கோர்ஸை பற்றி முழு டீட்டெயில் என்ன அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க அதற்காகவும் இந்த வீடியோ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் புது ஆளாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மரைன் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிற படிப்புகளும் அது சார்ந்த இதர படிப்புகளை பற்றி தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் அண்மை காலமாக வந்து பார்த்திங்கன்னா விரும்பப்படுகின்ற ஒரு படிப்பு ப படிப்பு அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து மரைன் என்ஜினியரிங் அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து கப்பல் நீர்மூழ்கி கப்பல் உள்ளிட்ட கடல்சார் போக்குவரத்து சாதனங்களிடம் வடிவமைப்பு அவற்றுக்கான தொழில்நுட்பங்கள் தொடர்புடைய ஒரு படிப்பு கப்பல் கட்டுமானம் என்ஜினியரிங் செயல்பாடு அதாவது என்ஜின் செயல்பாடு பராமரிப்பு கடல் அமைப்பு என்ன கடல்சார் விதிமுறைகள் என்ன கடல்சார் தொழில்நுட்பம் போன்றவை இப்படிப்பில் வந்து இடம்பெறுது ஓஷன் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறது அதே போல் வந்து நோவல் ஆர்கிடெக்சர் நாட்டிக்கல் சயின்ஸ் உள்ளிட்டவை மரைன் இன்ஜினியரிங்கில் இருக்கிற இதர படிப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சர்வதேச அளவில் கடல்சார் போக்குவரத்து மிக வேகமாக அதிகரித்து வர இன்றைய நிலையில் இன்றைய காலகட்டத்தில் வந்து மரைன் இன்ஜினியரிங் மற்றும் அது தொடர்பான படிப்பவர்களுக்கு மிக பிரகாசமான வேலைவாய்ப்புகள் காத்துக்கிட்டுருக்கு கடல் பயணம் சாகசம் பன்னாட்டுச் சூழல் போன்றவற்றின் ஆர்வமுடைய மாணவர்களுக்கு இது மிகவும் ஏற்ற படிப்பாக இருக்குது மரைன் இன்ஜினியரிங் படிப்பானது ஒரு சில கல்வி நிறுவனங்களில் பிடெக் படிப்பாகவும் இன்னும் சில கல்வி கல்லூரிகளில் பிஏ படிப்பாகவும் கொடுக்குறாங்க ப்ளஸ் டூவில் கணிதம் இயற்பியல் வேதியியல் படித படித்துள்ள மாணவர்கள் வந்து இந்த படிப்பில் சேரலாம் போல் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகள் அப்படின் சொன்னால் ப்ளஸ் டூ மதிப்பெண்ணில் கணிதம் இயற்பியல் வேதியியல் அடிப்படையில் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொன்னால் அவை நடத்தும் சிறப்பு நுழைவுத் தேர்வுகளை கூட வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக ஒதுக்கீட்டு மூலமாகவும் ஐஐடிஎனில் ஜே டபிள்யூ மூலமாகவும் இந்த மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சென்னையில் உள்ள மத்திய பல்கலைக்கழகமான இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் பிடெக் மரைன் என்ஜினியரிங் பீடெக் நேவல் ஆர்கிடெக்சர் மற்றும் ஓஷன் என்ஜினியரிங் படிப்புகளுக்கு சிறப்பு நுழைவுத் தேர்வு நடத்துகிறாங்க கல்வி கட்டணத்தை பொறுத்தவரை மரைன் என்ஜினியரிங் படிப்புக்கு ஓராண்டுக்கு இரண்டு லட்சம் முதல் செலவாகும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு ஏற்ப இந்த கட்டணம் கல்லூரிக்கு கல்லூரி சற்று மாறுபடும் கல்வி கட்டணம் அதிகமாக இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்படத் தேவையில்லை காரணம் மரைன் என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு வங்கிகள் தாராளமாக கல்விக் கடனை கொடுக்கின்றன இதர பொறியியல் படிப்புகளுடன் ஒப்பிடும்பொழுது படிப்புக்காக செலவு அதிகம் என்றாலும் படித்து முடித்ததும் சம்பளம் அதிகம் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் மரைன் என்ஜினியரிங் பயிற்சியில் ஆரம்ப நிலையிலேயே நாற்பதாயிரம் சம்பளம் பெற முடியும் பணியில் சேர்ந்ததும் ஆரம்ப நிலையில் அறுபதாயிரம் முதல் ஒன்றரை லட்சம் வரை சம்பளமானது கிடைக்கும் அனுபவமும் பதவி உயர்வுகளும் வர வர சம்பளம் லட்சத்தில் அதிகரிக்கும் மரைன் என்ஜினியரிங்களுக்கு அரசு துறை மற்றும் தனியார் நிறுவனங்களிலும் நிறைய வேலை வாய்ப்புகள் உள்ளன இந்தியாவில் மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் வா வேலைவாய்ப்புகள் மிகுதியாகவே காணப்படுகிறது இந்த படிப்பில் வெளிநாட்டு கப்பல்களில் வேலை என்றால் ஊதியம் கட்டாயம் அதிகமாகவே இருக்கும் என்பதை நாம் சொல்லவே வேண்டாம் நவீன சாதனங்கள் மற்றும் எலக்ட்ரானிக் நேவிகேஷன் உள்ளிட்ட அம்சங்களால் மரைன் என்ஜினியரிங்கில் பணியில் தன்மை இன்று பரந்து விரிந்து காணப்படுகிறது அவற்றில் கடல்சார் போக்குவரத்து நேவல் ஆர்கிடெக்சர் பாதுகாப்பு தொலையுணர்வு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சர்வதேச பருவநிலை கண்காணிப்பு போன்றவை குறிப்பிடத்தக்கது மரைன் என்ஜினியரிங் மற்றும் அது சார்ந்த படிப்புகளுக்கு உயர்கல்வி வாய்ப்புகளும் மிகுதியாகவே உள்ளன இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் எம்டெக் மரைன் என்ஜினியரிங் எம்டெக் நேவல் ஆர்கிடெக்சர் படிக்கலாம் சென்னை மற்றும் கரக்பூர் ஐஐடியில் ஓஷன் என்ஜினியரிங் எம்டெக்கில் படிப்பு வழங்கப்படுகிறது சென்னை அமன்ட் நிகர்நிலை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் மரைன் என்ஜினியரிங் எம்டெக் படிப்பை வழங்குகின்றன சரி இந்த படிப்பை நம்ம எங்கெங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஇ மரைன் என்ஜினியரிங் அப்படின்ற இந்த படிப்பானது அமெண்ட் நிகர்நிலை பல்கலைக்கழகம் காணாத்தூர் சென்னையில் இருக்கிறத படிக்கலாம் அதேபோல் வேல்ஸ் பல்கலைக்கழகம் சென்னை மற்றும் வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி ஸ்ரீபர்தர் ராஜலக்ஷ்மி பொறியியல் கல்லூரி தண்டலம் சென்னை ஜிகேஎம் மரைன் தொழில்நுட்பக் கல்லூரி பெருங்கலத்தூர் சென்னை முகமது சதக் என்ஜினியரிங் கல்லூரி ராமநாதபுரம் பிஎஸ்என் பொறியியல் கல்லூரி தொழில்நுட்பக் கல்லூரி திருநெல்வேலி நூரல் இஸ்லாம் பொறியியல் கல்லூரி கன்னியாகுமரி முகமது சதக் பொறியியல் கல்லூரி கிழக்கரை ராமநாதபுரம் இங்கெல்லாம் வந்து படிக்க முடியும் அதேபோல் எம்டெக் மரைன் என்ஜினியரிங் வழங்கப்படும் முக்கிய கல்வி நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் உத்தண்டி சென்னை பார்க் கடல்சார் தொழில்நுட்ப பல்கலைக்கழ கழகம் கோயம்புத்தூர் கோவை மரைன் என்ஜினியரிங் கோவை சென்னை மற்றும் கரக்பூர் ஐஐடியில் பீடெக் நோவல் ஆர்கிடெக்சர் மற்றும் ஓஷன் என்ஜினியரிங் படிப்பும் வழங்குறாங்க மரைன் என்ஜினியரிங் பட்டதாரிகளுக்கு பணி வாய்ப்புகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேராசிரியை மகாலட்சுமி மரைன் என்ஜினியரிங் துறை மறைன் என்ஜினியரிங் பட்டப்படிப்பை வந்து முடிப்பவர்களுக்கு தற்போது வேலை வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது பிஏ அல்லது பிடெக் மரீன் என்ஜினியரிங் பட்டதாரிகள் படித்து முடித்ததும் கப்பல்களில் தொழில்நுட்ப பிரிவில் அதாவது என்ஜின் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் கிளாஸ் ஃபோர் என்ஜினியராக பணியாற்றலாம் அப்போது சம்பளம் ஐம்பதாயிரம் அளவில் அவர்களுக்கு இருக்கும் சுமார் ஒன்றரை ஆண்டுகால கடல் அனுபவம் பெற்ற பின்னர் அவர்கள் கிளாஸ் த்ரீ என்ஜினியர் பதவி உயர்வுக்கு தேர்வை எழுத வேண்டும் பதவி உயர்வு தேர்வுகளை மெர்கன்டைன் மரைன் துறை இவங்க தான் வந்து நடத்துகிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கிது இந்த கிளாஸ் த்ரீ கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் இந்த இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் எண்பதாயிரம் வரை நமக்கு சம்பளமானது கிடைக்கிது ஆறு முதல் ஒன்பது கால பணி அனுபவம் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா பதவி உயர்வு எழுதி அதாவது பதவி உயர்வு தேர்வு எழுதி க்ளாஸ் டூ என்ஜினியராக மாறலாம் அப்பொழுது நம்மளோட சம்பளம் ஒரு லட்சத்தை எட்டிவிடும் இவ்வாறாக கிளாஸ் ஒன் என்ஜினியரிங் ஆகி இறுதியாக சீஃப் என்ஜினியராக நம்மளால் ஆக முடியும் அப்படி சீஃப் என்ஜினியர் என்ஜினியராக நம்ம மாறிட்டோன்னு சொன்னால் இரண்டு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரையும் நமக்கு சம்பளமானது பெற முடியும் சாதாரணமாக மரைன் என்ஜினியரிங் பட்டப்படிப்பை முடித்து பணியில் சேருவோர் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஆண்டுகளில் சீஃப் என்ஜினியராக ஆகிடலாம் அவர்கள் பயணியர் கப்பல் சரக்கு கப்பல் டேங்கர் கப்பல் என பல்வேறு வகையான கப்பல்களில் பணியாற்றவும் முடியும் அதற்கேற்ப பணியின் தன்மையும் மாறுபடும் மேலும் பிஇ மெக்கானிக்கல் என்ஜினியரிங் பட்டதாரிகளுக்கும் மரைன் என்ஜினியராக ஆக முடியும் அவர்கள் கிராஜுவேட் இன் மரைன் என்ஜினியரிங் என்ற ஓராண்டு கால பட்டப்படிப்பை முடித்துவிட்டு கிளாஸ் ஃபோர் மரைன் என்ஜினியராக பணியாற்றலாம் நான்கு ஆள நான்கு கா ஆண்டு காலம் கொண்ட இந்த மரைன் என்ஜினியரிங் படிப்பை முடிப்பதற்கு கல்லூரிக்கு தக்கவாறு எட்டு லட்சம் முதல் பத்து லட்சம் வரை செலவாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மரைன் என்ஜினியரிங் படிப்புக்கு வங்கிகள் போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கி கல்வி கடனை வழங்குது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் அது செலவு வந்து நமக்கு அதிகமாகுது அப்படின்னு யாருமே கனெக்ட் பண்ணாமல் இதை நல்லா படித்தா நல்ல நிறைய சம்பளம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு அமௌண்ட்டு தேவைக்கே க கடன் வழங்கும் வங்கிகளை சார்ந்து வங்கிகளை நாடி கல்வி கடன் பெற்றும் நீங்கள் தாராளமாக இந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் அதிகமான வேலைவாய்ப்புகள் இந்த துறையில் காத்திருக்கு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தவறாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு வீடியோவாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்